தற்போது விற்பனையில் அதிக மதிப்பெண் பெற சுறாவின் 10, 11 மற்றும் 12 வகுப்புகளுக்கான குவஸ்டின் பேங்க் மிகவும் குறைவான விலையில் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். உடனே வாங்கி பயன்பெறுவி. குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம், ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன், ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவேன் இதயம். திமுக கூட்டணியில் கொந்தளிப்பு இருக்கிறது, அது விரைவில் விடுத்து வெளியே வரும் என ஹெச் ராஜா சொன்னார். ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை என்ன திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டும் இல்லாத கூட்டணி தான் ஏற்கனவே இருக்குது. ஆகவே அதில் வேறு ஏதாவது கட்சிகள் சேர்க்கணும்னு நினச்சா சேர்க்கலாம் நம்ம. ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை என்ன திராவிட முன்னேற்ற கழகம் இல்லாத கூட்டணி தொடரும்ங்கிறத சொல்லியிருக்கேன். ஏன் சர்ச்சையாகணும் எனக்கு ஒன்றும் புரியலை. அதாவது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை மற்ற அரசியல் கட்சிகளை நாம் ஆல்டர்னேட் பொலிட்டிக்கல் பார்ட்டியாக மாற்று கட்சியாக பார்க்குறோம். நீங்கள் வந்து ஏதோ தீண்டத்தகாதவர்கள் அரசியலில் தீண்டாமை பயன்படுத்துறது எப்படி சமுதாயத்தில் தீண்டாமை பயன்படுத்துவது தவறோ அந்த மாதிரி அரசியலின் தீண்டாமை நாம் பயன்படுத்தக்கூடாது. அதனால் நமக்கு மற்ற கட்சிகள் வந்து போய் பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது, அவர்கள் நிகழ்ச்சிகளில் கலந்துக்கூடாதுங்கிறதெல்லாம் இல்லை. தேர்தலுங்கிறது வேறு, அதுக்காக நாம் அமைக்கிற கூட்டணி வேறு. தனிப்பட்ட முறையில் பார்க்க போனால் என் வீட்டு எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்திருக்காங்க, திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் வந்திருக்காங்க, காங்கிரஸ் தலைவர்கள். ஏன்னா மத்தியில் பாரதிய ஜனதா கட்சிக்கு பிரதான எதிர்கட்சியாக இருக்கிறது காங்கிரஸ், காங்கிரஸ் தலைவர் வந்திருக்காங்க, கம்யூனிஸ்ட் தலைவர்கள் வந்திருக்காங்க. அதில் என்ன தவறு இருக்குது? அது ஏன் வந்து சென்சேஷனலைஸ் பண்ணணும், இதை ஒரு பெரிய சர்ச்சையாக எதுக்கு விவாதிக்கணும் அப்படின்னே எனக்கு தெரியல. இட் இஸ் ஆல் மீடியா கிரியேஷன். ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்திருக்கார், கலந்துட்டார். அந்த ஃபங்க்ஷனுக்கு ஏன் காங்கிரஸை கூப்பிடல, ஏன் திருமாவளவனை கூப்பிடல அப்படிங்கிறதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியுமா? இல்லை. அதுக்கு பதில் சொல்லணுன்னா காங்கிரஸ் பதில் சொல்லணும். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நாங்கள் திமுகவோடையும் இருந்திருக்கோம், அதிமுகவோடையும் இருந்திருக்கோம், பல்வேறு சமயங்களில் பல்வேறு கூட்டணிகள் இருந்திருக்கு. ஆனால் தற்பொழுது இரண்டும் தவிர்த்த கூட்டணி இருக்கிறது, அது பயணித்து கொண்டு இருக்கிறோம், அவ்வளவுதான். சே, நான் இன்றைக்கின்னு இல்லை, 35 ஆண்டுகளாக நான் பிஜேபியில் பொறுப்பில் இருக்கிறவன், ஒரு நாள் கூட கூட்டணிக்கு நான் பதில் சொன்னது இல்லை, உங்களுக்கே தெரியும். காரணம், கூட்டணியை முடிவு செய்ய வேண்டியது ஆல் இண்டியா பார்லிமெண்ட் போர்டு, அவர்கள் முடிவு செய்வார்கள். அதை செயல்படுத்துறதுக்கின்ற இடத்துல தான் தமிழகத்தில் இருக்கின்ற எல்லா பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களும் இருக்காங்க. அதனால் கூட்டணியை பற்றி நான் பேசுகிறதுக்கு தயார் இல்லை, இதுவரை பேசியதே இல்லை. அதனால் விஜய் அவர்கள் கொடியை அறிவிக்கிறாரா? வாழ்த்துக்கள். அப்படி இல்லை, அவர் யார் ஓட்டை பிரிப்பார் அப்படிங்கிறது தான் நாளைக்கு க்வெஸ்சனாக இருக்க போகுதே ஒழிய, ஒரு புதுசாக ஒருத்தர் வர்றதுனால நமக்கு வேறு எந்த பாதிப்பும். இப்போ பிஜேபி இருக்கிற கூட்டணிக்கோ அதனுடைய வாக்கு வங்கிக்கோ யாரும் த்ரெட் இல்லை. காரணம், அவர்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாஷையே பேசக்கூடியவராக இருக்கார். இதுக்கு முன்னாடி அவர் நீட்டு பற்றியும் அப்படி தான் கருத்து சொல்லியிருக்கார். அதனால் வந்து பாரதிய ஜனதா கட்சி அதை பற்றி ஒரி பண்ணிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சத்தீஸ்கரில் யார் சீஃப் மினிஸ்டர்? பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர். அதோடு இல்லை, இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாகவே வந்து மலைவாழ் சமுதாயத்தை சேர்ந்தவர் மேதகு ஜனாதிபதியாக நாம் போட்டிருக்கோம். இதுக்கு முன்னாடி கூட திரு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர் இருந்தார். அது மட்டும் இல்லை, இந்த ஏன் இங்கே ஆக முடியலைங்கிறதுக்கு அவர் இருக்கின்ற கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகமும் திருமாவளவன் அவர்களும் பதில் சொல்லணும். காரணம் என்ன? மற்ற மாநிலங்களில் இருந்திருக்கே, சகஜமாக இருந்திருக்கே, ஆந்திராவில் திரு டி அஞ்சையா அவர்கள் சீஃப் மினிஸ்டராக இருந்தார். அது நாடறியப்பட்ட ஒரு பட்டியல் சமுதாய தலைவராக திரு அஞ்சையா அவர்கள் இருந்தார்கள், பிரபலமான காங்கிரஸ் தலைவர். அதே மாதிரியாக மகாராஷ்டிராவில் திரு ஷிண்டே அவர்கள், ஷிண்டேயும் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர் இருந்தார். பஞ்சாபில் இருந்தாங்க. வந்து உத்தரப்பிரதேசத்தில் செல்வி மாயாவதி அவர்கள் 4 முறை இருந்திருக்கார். ஏன் தமிழ்நாட்டில் நடக்க மாட்டேங்குது? இது அவர்கள் தான் பதில் சொல்லணும். திருமாவளவன் அவருடைய கருத்தையே நான் ஏற்றுக்கலை, ஆக முடியாதுங்கிறத. அவருக்கு ஒரு கால் ஆகணும்னு எண்ணம் இருக்குது,
அதை திமுக தடுக்குது அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணால் வெளிப்படையாக பேசணும். திராவிட முன்னேற்ற கழகம் பட்டியல் சமுதாயத்தில் வர்றதுக்கு தடையாக இருக்காங்க அப்படிங்கிறத அவர் பேசணும். அது இல்லாமல் தமிழ்நாட்டில் வர முடியாதுன்னு நாளைக்கு பாரதிய ஜனதா கட்சியை கூட ஒரு முடிவு எடுக்கலாம். ஆகவே பிஜேபியில் நாம் பல இடங்களில் அந்த மாதிரி பட்டியல் சமுதாயத்தினரை நாம் தலைமை பொறுப்பு கொண்டு வந்தோம். தமிழ்நாட்டிலே கூட திரு எல் முருகன் அவர்கள் தலைவராக இருந்திருக்கார், டாக்டர் கிருபாநிதி அவர்கள் தலைவராக இருந்திருக்காங்க. ஆகவே பாரதிய ஜனதா ஆல் இண்டியாவில் திரு பங்கார் லக்ஷ்மண் அவர்கள் தலைவராக இருந்தாங்க. ஆகவே பட்டியல் சமுதாயத்தினரை கௌரவிக்கிற கட்சி பிஜேபி. தமிழக மக்கள் அந்த பிஜேபியை பெருவாரியாக ஆதரித்து விட்டால் திருமாவளவனோட வருத்தமும் தீர்ந்து போகும். ஏற்கனவே ஜாதி வாரி கணக்கெடுப்பு இதில் எடுத்திருக்காங்க இல்லையா கர்நாடகாவில், ஏன் வெளியிடலை? ஏற்கனவே எடுத்திருக்காங்க, இவங்க கூட்டணி கட்சி தான். ஆகவே ஜாதியை வதி இதில் வந்து உடனே ஜாதியை வந்து உன் ஜாதி என்னன்னு பிஜேபி அவர் பேரே சொல்லலை, ராகுல் காந்தி பேரை உடனே செல்வி வெங்க கவிஞர் கனிமொழிக்கு ரொம்ப ஆத்திரம் பொங்கருது பார்லிமெண்ட்டில். நான் என்ன சொல்கிறேன், எது நாகரிகமற்ற கேள்வி? நீங்கள் ஜாதி வாரி கணக்கு எடுக்கணும்னு சொன்னால் 140 கோடி மக்களையும் உன் ஜாதி என்னன்னு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? அது நாகரிகமான செயல்னா இது எப்படி நாகரிகமற்றதாகும்? சி மீனிங்லெஸ்ஸாக பேசணும், ஏதோ வாய்க்கு வந்ததை பேசணும்னா செல் இது கவிஞர் கனிமொழி சொன்னது சரி. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க ஜாதி வாரி கணக்கு எடுக்கணும், அதான் ராகுல் காந்தின்னு சொல்கிறாரு ஜாதி வாரி கணக்கு எடுக்கணும். 140 கோடி மக்கள் முன்னாடி போய் நின்று உன் ஜாதி என்னன்னு கேட்குறதுக்கு நீங்கள் கணக்கெடுக்கணும்னு சொன்னால் அதை வந்து யாரையாவது ஒருத்தர் வந்து உங்கள் ஜாதி என்னன்னு பார்லிமெண்ட்டில் கேட்டால் தான் என்ன தப்புங்கிறேன்னா? அவர் திரு அனுராக் தாக்கூர் பேரே சொல்லலை, சொல்லியிருந்தாலே என்ன தப்பு? அது இல்லாமல் எப்படி நீங்கள் ஜாதி வாரி கணக்கெடுப்பு கொண்டு வருவீங்க? தென் இந்த நீங்கள் வந்து ஹிப்போக்ரட்ஸ், பேசுகிறது ஒன்று செய்கிறது ஒன்று. ஆகவே நீங்கள் சொன்னது தான் ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும், 140 கோடி மக்கள் முன்னாடி போய் நின்று உன் ஜாதி என்னன்னு கேட்குறதா அப்போ சரியா? அப்புறம் எப்படி கனிமொழி பேசினது சரியாக இருக்கும்? கனிமொழி பேசினது ஹிப்போக்ரசியினுடைய உச்சம். திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு கோர்ஸுக்காக போகிறார், அது ரொம்ப ப்ரைமரி கோர்ஸு, அந்த கோர்ஸு சில வாரங்களுக்கானது. ஆகவே அதுக்காக போகிறதா அவர் இன்னும் வெளிப்படையாக இன்னும் அறிவிக்கிறேன், போகிறதா முடிவெடுத்திருக்கிறதா தகவல் இருக்குது. இவர் வந்து ஏதோ முதலீடுகளை ஈர்ப்பதற்காகவா முதலீடு செய்கிறதுக்காக நமக்கு ஒன்றும் தெரியாது. அவர் என்ன துபாய் போயிட்டு வந்தார், அதனுடைய ரிசல்ட் என்ன இன்னும் ஒன்றும் தெரியலை. அப்போவே சொன்னாங்க பல ஆயிரக்கணக்கான கோடி மூலதனம் வரும்னு. அதனால் இட்ஸ் ஆல்சோ எட்டனதர் சோஜான். ஸோ வாழ்த்துக்கள் அவருக்கும். பேசும் பொருளாக ஏன் ஆனும் என்ன போகிறது? உதயநிதி விளையாட்டா மந்திரியாக இருக்காருன்னு சொல்லுங்கள், என்ன விளையாட்டு மந்திரியா விளையாட்டா மந்திரியா இன்னும் இருக்கட்டும். அவருக்கு நீங்கள் லேபிள் ஒன்று எக்ஸ்ட்ராவாக ஒட்டுறதுனால என்ன மெட்டீரியல் சேஞ்ச் வரப்போகுது? இதனால் தமிழ்நாட்டில் நிர்வாகத்தில் ஏதாவது மாற்றம் வருமா? நீங்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர்னு சொல்கிறீங்க, இல்லை துணை முதல்வர்னு சொல்கிறீங்க, இல்லை ஆக்டிங் முதல்வர்னு சொல்கிறீங்க, எதை சொன்னாலும் அதனால் நிர்வாகத்தில் மாற்றம் வரப்போகுதா? நத்திங். எதுக்கு நாம் வந்து இஷ்யூ இல்லாததையே இஷ்யூ ஆக்கி பேசி கொண்டு இருக்கணும்? ஊடக நண்பர்கள்ட்ட என்னோடய வேண்டுகோளே, டோன்ட் மேக் நான் இஷ்யூஸ் இன்ட்டு இஷ்யூஸுங்கிறேன். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் ஏதோ கொந்தளிப்பு இருக்கிறது நமக்கு தெரியுது. என்ன ஏன்னா வந்து அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுநர் அவர்களுடைய டீ பார்ட்டியில் கலந்துருந்தாங்க, பாரதிய ஜனதா கட்சியும் கலந்துருந்தது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் கலந்து கொண்டு அதனுடைய கூட்டணியில் ஒருத்தர் கூட கலந்துக்கல. அது காங்கிரஸாக இருக்கட்டும், கம்யூனிஸ்ட்டுகளாக இருக்கட்டும், அல்லது விடுதலை சிறுத்தையாக இருக்கட்டும், அவங்க யாரும் கலந்துக்கல. அதுலேருந்து தெர் இஸ் சம் சிம்மரிங் டிஸ்கன்டென்ட் வித்தின் டிஎம்கே அலையன்ஸ்னு தெரியுது. பொறுத்து பார்ப்போமே, அது வெளியில் விழித்து வரட்டுமே, அதனால் எதிர்பார்ப்போம். எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பேச்சு எகைன் அர்த்தமற்ற பேச்சில் ஒன்று. அதனால் அதில் நான் தான் சொல்கிறேனே, இது எல்லா கட்சியினரையும் பர்சனலாக இன்றைக்கும் எனக்கு ரிலேஷன்ஷிப் உண்டு. அன்றைக்கி கூட இதில் ஆளுநர் இதுக்கு போயிருந்தபோது எல்லாரையும் சந்தித்து பேசிகிட்டு இருந்தேன். அதனால் இந்த மாதிரியாக இருக்கிறதுக்கு பேரெல்லாம் ரகசிய கூட்டணி, அது என்ன உறவா, நல்ல உறவா, கள்ள உறவா, இதெல்லாம் அனாவசியமான பேச்சுக்கள், முதிர்ச்சியற்ற பேச்சுக்கள். இது தேவையில்லை, தவிர்க்கப்பட வேண்டும். ஒரு நிகழ்ச்சிக்கு போனோம், வாழ்த்தணும், வந்தோம். அண்ணாமலை சிறுபிள்ளைத்தனமாக பேசுகிறாருன்னு ஆரம்பிச்சு